அத்தியாயம் ஏழு. அவள் யார்? கரிகாலனை கபலீகரம் செய்ய வரும் பெரிய கொள்ளிவாய் பிசாசுகளைப் போல் பந்தங்கள் பயங்கரமாக நகர்ந்து வருவதைக் கண்ட அந்த நந்தவனத்து மோகினி அவனை ஒழிக்க ஏதாவது இடமிருக்கிறதா என்பதை கவனிக்க தன் மருண்ட விழிகளை நான்கு புறங்களிலும் சுழலவிட்டாள். அந்த சமயத்தில் அவன் நின்றிருந்த வெண்மையான வசந்த மண்டபத்தையும் தூரத்தை தெரிந்த நந்தவன மரக்கூட்டத்தையும் தவிர அவனை ஒழித்து வைக்க வேறு இடமில்லை என்பதை திட்டமாக தெரிந்து கொண்ட அந்த அழகி மிதமிஞ்சிய கவலைக்கு அடையாளமாக பெருமூச்சொன்றையும் விட்டாள். அவள் கண்கள் நாட்புறமும் சுழன்றதையும் கவலையால் அவள் நாசியிலிருந்து வெளிப்பட்ட பெருமூச்சையும் கண்ட கரிகாலன் அனாவசியமாக ஒரு பெண்ணை அத்தகைய இக்கட்டில் சிக்க வைத்து விட்டோமே என்று எண்ணியதால் பரிதாபம் கலந்த குரலில், இங்கு இவர்கள் கண்களிலிருந்து சிறிது நேரம் மறைந்திருக்க இடம் எதுவும் கிடையாதா என்று வினவினான். அதோ நந்தவனத்தில் மரக்கூட்டம் இருக்கிறது, ஆனால் அங்கு நீ ஓடினால் வீரர்கள் கண்ணில் படாதிருக்க முடியாது. இந்த இடத்துக்கும் மரக்கூட்டம் இருக்கும் இடத்துக்கும் வெகு தூரம் இருக்கிறது பார் என்றாள் அவள். இரண்டு இடங்களுக்கும் இடையே இருந்த தூரத்தை கண்களால் அளவெடுத்த கரிகாலனும் அவள் சொல்வது முற்றும் உண்மை என்பதை அறிந்ததோடு தான் தன்னந்தனியாக புல்வெளியில் தடாகத்தை சுற்றி ஓடுவதும் நேராக வீரர்கள் கையிலே தன்னை ஒப்படைத்துக் கொள்வதும் ஒன்றுதான் என்ற முடிவுக்கும் வந்ததால் என்ன செய்வதென்றும் அறியாமல் ஏன் இந்த மண்டபத்தில் மறைந்திருக்க இடமில்லையா என்று விசாரித்தான். மண்டபம் எப்படியும் சோதனை செய்யப்படும். இத்தனை தூரம் வரும் வீரர்கள் இந்த இடத்தை பார்க்காமல் போவார்களா என்று பதில் சொன்னாள் அவள். அவள் பதில் அவனுக்கு பெரிதும் ஆச்சரியமாக இருந்தது. என்ன, இந்த வசந்த மண்டபத்தை பார்த்தால் அரச மகளிர் தங்கும் இடம் போல் இருக்கிறது, இதை கூடவா வீரர்கள் சோதனை செய்வார்கள் என்று கேட்டான். இதை கேட்ட அந்த பெண் வருத்தம் கலந்த சிரிப்பொன்றை உதிர்த்தாள். அந்த ஆபத்தான சமயத்தில் தான் கேட்ட சர்வ சாதாரணமான கேள்விக்கு அவள் அப்படி சிரிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று யோசித்த கரிகாலன், ஏன் இதில் சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது என்று வாய்விட்டும் கேட்டான். நமக்குள் பரஸ்பரம் பாசாங்கு எதற்கு என்பதற்காக சிரித்தேன் என்று அவள் பதில் சொல்லி அர்த்தபுஷ்டியுடன் அவனின் உற்றும் நோக்கினாள். அவள் வார்த்தைகளில் துணித்த அர்த்தமோ திருஷ்டியில் கண்ட புஷ்டியோ எதுவுமே கரிகாலனுக்கு விளங்காததால் பாசாங்கா என்று ஏதோ கேட்க ஆரம்பித்தவனை மேற்கொண்டு எதுவும் பேசவிடாமல் அடக்கிய அந்த அழகி, சரி சரி, அதிகம் பேச அவகாசமில்லை, அதோ வீரர்கள் நெருங்கிவிட்டார்கள். உன்னை அவர்கள் இங்கு பார்த்துவிட்டால் நாம் இருவரும் ஒளிந்தோம். சீக்கிரம் எங்காவது உன்னை மறைத்து வைக்க தேடுவோம் என்று கூறிவிட்டு வசந்த மண்டபத்தின் உட்புறத்தில் நாலடி எடுத்து வைத்து மாலினி மாலினி என்று இருமுறை குரல் கொடுத்தாள். அவள் குரல் கொடுத்த மறுவினாடி வெளியே வந்த இளமங்கையை நோக்கிய கரிகாலன் அவள் உடையிலிருந்தும் அவள் நடந்து கொண்ட அடக்கத்திலிருந்தும் அவள் பணிப்பெண்களில் ஒருத்தியாக வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான். அவள் பணிப்பெண்ணானால் இவள் யார் என்று யோசித்தான். ஆனால் அத்தகைய தர்க்கத்துக்கோ வினாவிடைக்கோ அவகாசம் அதிகமில்லையாகையால் அவர்கள் துரிதமாக நடத்திய சம்பாஷணையில் கவனத்தை செலுத்தி தன் விதியை அவர்கள் எந்த விதத்தில் வகுக்கப் போகிறார்கள் என்பதை அறிவதில் நாட்டங்குண்டு மௌனமாக நின்றான். மாலினி, இவன் வந்துவிட்டான், இவனை எங்காவது மறைக்க வேண்டும் என்றாள் நந்தவனத்து மோகினி. ஏன் என்று ஏதுமறியாமல் கேட்ட பணிப்பெண் ஆச்சரியத்தால் கண்களை அகல விரித்தாள். ஏனா பைத்தியக்காரி, அதோ பார், துரிதமாக மண்டபத்தை அணுகி கொண்டிருந்த வீரர்களை நோக்கி கையை காட்டினாள் கரிகாலனை தோட்டத்தில் சந்தித்தவள். பணிப்பெண் அப்படியும் இப்படியும் பார்த்தாள், அசைந்தாள், மிரள மிரள விழித்தாள். அவ்வளவுதான், அவள் புத்தியில் யோசனை மட்டும் ஏதும் உதயமாகவே இல்லை. நல்ல வேளையாக இடைச்சுவருக்கும் வசந்த மண்டபத்திற்கும் தூரம் அதிகம் இருந்தது. இல்லாவிட்டால் அந்த இரு பெண்களின் யோசனை முடியும் முன்பாக கரிகாலின் கதையும் ஒருவிதமாக முடிந்திருக்கும். வேங்கி நாட்டு சிறையில் இரவின் பாக்கி நிறுத்தி நிம்மதியாக கழிக்கப் போயிருப்பான். ஆகவே இரண்டு பெண்களும் என்ன செய்வதென்பதை அறியாமல் தத்தளித்த பொழுது கரிகாலன் மூளை மிக வேகமாக வேலை செய்து கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு யோசனை தோன்றவே, அம்மணி, இந்த வசந்த மண்டபத்தின் பின்பகுதியில் ஒரு குறுகிய தாழ்வாரம் ஓடுகிறதல்லவா என்று வினவினான். அந்த தாழ்வாரம் இருக்கும் விஷயம் இவனுக்கு எப்படி தெரிய வந்தது என்று நந்தவனத்து மோகினி ஆச்சரியப்பட்டாள். ஆனாலும் அதை பற்றி விசாரிக்காமல் எதற்காக அதை பற்றி கேட்கிறான் என்பதை மட்டும் அறிந்து கொள்ள வினவினாள். ஆமாம், இருக்கிறது, அதற்கென்ன இப்பொழுது? அந்த குறுகிய தாழ்வாரத்து கோடியில் இருக்கும் கதவை திறந்தால் கிருஷ்ணா நதி கோட்டை சுவரை ஒட்டி இருக்கிறதல்லவா என்று மீண்டும் கேட்டான் கரிகாலன். ஆமாம், அது ராஜஸ்திரீகளின் ஸ்நான கட்டடம்தானே. வெகு நாட்களாக அந்த வசந்த மண்டபத்திலேயே வசித்தவன் போல் அதை பற்றி அணு அணுவாக ஆராய்ந்து பேசிய கரிகாலன் மீது சந்தேகம் பலமாக தோய்ந்த கண்களை நிலைக்க விட்டாள் அந்த அழகி. அவள் கண்களில் உதித்த சந்தேகத்திலிருந்து உள்ளத்தை ஓடிய எண்ணங்களை புரிந்து கொண்ட கரிகாலன், அம்மணி, சந்தேகப்பட வேண்டாம், நான் இந்த மண்டபத்தை இதற்கு முன் பார்த்ததே கிடையாது என்று சொல்லி லேசாக புன்முறுவலும் செய்தான். அப்படியானால் ஸ்நான கட்டடம் இருப்பது உனக்கு எப்படி தெரியும்?
சிற்ப சாஸ்திரம் கற்றிருக்கிறேன். நீ என்ன சிற்பியா என்ன என்பது எனக்கே தெரியாது. பின் எதற்காக சிற்ப சாஸ்திரம் படித்தாய்? படிப்பு காரணத்துக்காகவோ காரியத்துக்காகவோ ஏற்பட்டதல்ல. படிப்பு அறிவை விசாலப்படுத்துகிறது. அறிவு விசாலம் மனிதனுக்கு தேவை. அப்படியானால் எல்லா சாஸ்திரங்களையும் படித்திருக்கிறாயா? ஓரளவு படித்திருக்கிறேன். ஆனால் அதை பற்றி இப்பொழுது தர்க்கம் செய்து கொண்டே இங்கு நின்றால் படித்ததெல்லாம் பயனற்றுவிடும். ஏன்? வீரர்கள் பிடித்து கொண்டு போய்விடுவார்கள். நாளைக்கு நான் தூக்கில் ஆடுவேன். மரணத்திற்கு பின் அறிவு எதற்கு? இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? ஸ்நான கட்டடத்தை திறந்து விடுங்கள். திறந்துவிட்டால் சுவரையொட்டி இருக்கும் படித்துறையில் நின்று கொள்கிறேன். உனக்கென்ன பைத்தியமா? கிருஷ்ணா நதி பூரண பிரவகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. படித்துறையில் காலை வைத்தால் இழுத்து கொண்டு போய்விடும். பாதகமில்லை. வீரர்கள் இழுத்து கொண்டு போவதை விட புனிதமான கிருஷ்ணா நதி தன் நீர்க்கரங்களால் என்னை அணைக்கட்டும் என்றான் கரிகாலன். நந்தவனத்து மோகினியின் கண்களில் பயம் பூரணமாக தெரிந்தது. அத்துடன் அவன் தைரியத்தைக் கண்டு ஏற்பட்ட ஆச்சரியமும் அந்த பார்வையில் கலந்து கொண்டது. அவள் கண்களில் முதன் முதலாக தோன்றிய பயத்தை கண்ட கரிகாலன், பயப்படாதீர்கள், தப்ப வேறு வழியில்லை. தவிர பிரவாகம் என்னை அடித்து கொண்டு போகாது. திடமாக கால்களை அடிப்படியில் ஊன்றி கழுத்தளவு நீரில் நிற்கிறேன். அதுவும் படியின் பக்கவாட்டில் நின்றால் வீரர்கள் பந்தங்களை கொண்டு பார்த்தாலும் தெரியாது. அவர்கள் பார்க்கும்போது தலையை நீரில் அமிழ்த்திக் கொள்வேன். வாருங்கள் என்று துரிதப்படுத்தி வசந்த மண்டபத்துக்குள் வேகமாக நடந்தான். நந்தவனத்தில் கரிகாலனை சந்தித்த அந்த அழகி மட்டும் நகரவில்லை. பணிப்பெண்ணை நோக்கி, சரி, அவன் இஷ்டப்படி செய் என்று உத்தரவிட்டதும் பணிப்பெண்ணே கரிகாலனுடன் மண்டபத்திற்குள் சென்றாள். வீரர்கள் அங்குமிங்கும் பல இடங்களில் தேடிவிட்டு வசந்த மண்டபத்தை நோக்கி விரைந்தார்கள். நந்தவனத்து மோகினியும் சரேல் என்று வசந்த மண்டபத்திற்குள் நுழைந்து கதவை தாளிட்டு கொண்டு தன் அறைக்குள் சென்று மஞ்சத்தில் படுத்து நித்திரை செய்வது போல் பாசாங்குடன் கண்மூடினாள். கரிகாலனை கிருஷ்ணா நதியில் இறக்கிவிட்டு திரும்ப வந்த பணிப்பெண் மாலினியும் கட்டிலில் உறங்குவது போல் பாவனை செய்து கொண்டிருந்த அழகியின் வழியை கடைபிடித்து தரையில் கிடந்த பட்டு மெத்தையில் படுத்தாள். சில வினாடிகளுக்கெல்லாம் வசந்த மண்டபத்தின் கதவு தடதடவென பலமாக இடிக்கப்பட்டது. கட்டிலில் படுத்திருந்த கட்டழகி கண்களை விழித்து கீழே தரையில் கிடந்த பணிப்பெண்ணுக்கு கண்சாடை காட்டி அவளை முதலில் வெளியே அனுப்பி தானும் மெல்ல எழுந்து அப்பொழுதுதான் தூக்கம் கலைந்தவள் போல் அசைந்து அசைந்து நடந்து வாயிலை நோக்கி சென்றாள். வாயிற்படியில் நின்றிருந்த வீரர்கள் தலைவனை கண்டதும் அவள் கண்கள் நெருப்பை கக்கியதன்றி அவள் அழகிய வாயிலிருந்து சுடுசொற்களும் வெளிவந்தன. இதற்காக இந்த நடுராத்திரி எங்களை எழுப்புகிறாய்? இங்கே வர உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று விடுவிடுவென்று வார்த்தைகளை உதித்தாள் நந்தவனத்து மோகினி. நான் கூட சொல்லி பார்த்தேன், தங்களை பார்க்காமல் போக முடியாதென்று பிடிவாதம் பிடித்தார்கள் என்று பணிப்பெண்ணும் அவள் கோபத்துக்கு தூபம் போட்டாள். வீரர்கள் தலைவன் இதற்கெல்லாம் மசிகிற பேர்வழியா இல்லை. வணக்கமும் அதிகாரமும் கலந்து துணித்த குரலில் கூறினான், மன்னிக்க வேண்டும். சேரநாட்டு ஒற்றனையும் அவன் தோழன் ஒருவனையும் இன்று பிடிக்க முயற்சி செய்தோம். இருவரும் தப்பிவிட்டார்கள். ஒருவன் இந்த பக்கம்தான் ஓடி வந்தான் என்று. இங்கு எப்படி அவன் நுழைய முடியும் என்று கேட்டாள் நந்தவனத்து மோகினி. கோட்டை கதவின் வழியாக புகுந்திருக்க வேண்டும். கதவை திறந்தது யார், யாரென்று தெரியவில்லை. கதவு நீங்கள் பார்க்கும்போது திறந்திருந்ததா மூடியிருந்ததா? மூடியிருந்தது. அந்த பெண் கடகடவென நகைத்து, ஒருவேளை அந்த ஒற்றன் ஆகாய மார்க்கமாக பறந்து கோட்டை சுவரை தாண்டி நந்தவனத்திற்குள் குதித்திருக்கலாம் என்று அபிப்பிராயப்படுகிறீர்களோ என்று வினவினாள். அவள் இகழ்ச்சி சிரிப்பை வீரர்கள் தலைவன் லட்சியம் செய்யாமலே சொன்னான். அவன் எப்படி உள்ளே வந்திருப்பான் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் கோட்டை கதவு வரை வந்தான், பிறகு மறைந்து விட்டான். அவன் தப்பியோட வேறு வழியும் இல்லை. அவன் காரணங்களை கேட்ட அந்த பெண் சற்று யோசித்துவிட்டு, நந்தவன பகுதிகளை சோதனை செய்து பார்ப்பதுதானே என்றாள். பார்த்தாகிவிட்டது. வேறு எங்கு பார்க்க வேண்டும்? மண்டபத்திற்குள். இங்கு யாரும் வரவில்லையே, எதற்கும் நாங்கள் பார்த்து விடுகிறோம். என் வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படியொன்றுமில்லை. வந்திருக்கும் ஒற்றர்கள் மிக சாமர்த்தியசாலிகள். தாளிட்டிருக்கும் கோட்டை கதவு வழியாக மறையக்கூடியவன் இந்த வசந்த மண்டபத்திற்குள் நுழைவது கஷ்டமல்ல. ஆகவே அனுமதி தர வேண்டும். மேலுக்கு கெஞ்சலாகவும் வார்த்தைகளை சற்று அழுத்தி சொல்லி உத்தரவாகவும் வற்புறுத்தினான் வீரர்கள் தலைவன். பணிப்பெண் தன் தலைவியை பார்த்தாள். சரி, அவர்களை அழைத்து போ, பார்த்துவிட்டு போகட்டும் என்றாள் தலைவி. அவள் உத்தரவிற்கு பின் வீரர்கள் வசந்த மண்டபத்திற்குள் தடதடவென நுழைந்து மண்டபத்தை துருவி எடுத்தார்கள். வீரர்கள் தலைவன் உத்தரவுப்படி ஸ்நான கட்டடத்தையும் பந்தம் கொண்டு பரிசோதித்தார்கள். நதிக்குள் இருக்கப் போகிறான், யாராவது ஒருவர் குதித்து பாருங்கள் என்று பணிப்பெண் கூட கேலியாக சொன்னாள். ஆனால் வீரர்கள் அந்த கேலியையெல்லாம் லட்சியம் செய்யும் மனப்பக்குவத்தில் இல்லை. தங்கள் சோதனையை முடித்து கொண்டு விடுவிடென்று வெளியே நடந்தார்கள். அவர்கள் அரவம் அடங்கும் வரை காத்திருந்த நந்தவனத்து மோகினி பணிப்பெண்ணை நோக்கி, மாலினி, சீக்கிரம் அவனை மண்டபத்திற்குள் வர சொல்லி வேறு உடைகளை அணிவித்து அழைத்து வா என்று உத்தரவிட்டாள். வேறு உடை ஏதம்மணி? அங்கு இருக்கும் ஒரே ஆண் பிள்ளையின் உடை உங்கள் சகோதரருடையது என்றாள் பணிப்பெண்.
சரி அதைத்தான் கொடு என்று பதிலை கேட்ட பணிப்பெண் பிரமித்தே போனாள். அவள் பிரமிப்பை கண்ட தலைவி பாதகமில்லை கொடு என்று மீண்டும் வற்புறுத்தினாள். சிறிது நேரத்திற்கெல்லாம் புது உடை உடுத்தி ராஜ தோரணியில் வந்து நின்ற கரிகாலனை நோக்கிய தலைவி, வீரர்கள் போய்விட்டார்கள், இனி தைரியமாக சொல் என்றான். கரிகாலனுக்கு அவள் பேச்சு விளங்காது போகவே எதை சொல்ல என்று கேட்டான். சந்தேகம் வேண்டாம், நான் தான் அவள் என்றாள் தலைவி. கரிகாலனுக்கு என்ன செய்வதென்று விளங்காததால் பணிப்பெண்ணை நோக்கினான். பயப்படாமல் சொல்லுங்கள், இவர்தான் அவர் என்றாள் பணிப்பெண். மீண்டும் கரிகாலன் முகத்தில் தோன்றிய கலக்கத்தை கண்ட பணிப்பெண், இனி ரகசியம் தேவையில்லை, தைரியமாக சொல்லுங்கள், உங்கள் முன் நிற்பது என்று இழுத்தாள். நிற்பது? கரிகாலன் உதடுகளிலிருந்து மெல்ல எழுந்தது அந்த கேள்வி. அதைவிட மெல்லிய குரலிலும் பயபக்தியுடனும் உதிர்ந்தன பணிப்பெண்ணின் சொற்கள். அந்த சொற்களில் என்னதான் மந்திர சக்தி இருந்ததோ தெரியாது. சித்தம் எங்கெங்கோ அலைய, கண்கள் அப்படியே வியப்பினால் ஸ்தம்பிக்க, உணர்ச்சிகள் நரம்புகளில் வெகு வேகமாக பாய்ந்தோடி இருதயத்தை துடிக்க வைக்க, விவரிக்க இயலாத பல உணர்ச்சிகளுக்கு இலக்கான கரிகாலன் ஏதோ சொப்பன தேவதையை பார்ப்பது போல் பிரம்மை கொண்டு எதிரே நின்ற ஏந்திலை மீது தன் விசாலமான வெளிகளை ஓட்டினான்.